ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேஜிக் கியூப் ஸ்டோர் பண்டலு நியூ பண்டல் நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் அப்டேட் ஆகுது. வரப்போகிற நியூ ஈவெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரேங்க் சீசனோட ரிவார்டு ஃப்ரீ ரிவார்டு நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கு, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு வீடியோ மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு நம்மளுக்கு என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றியும் ஃபுல் அப்டேட்டை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு வரப்போகிற ஒரு பெரிய அப்டேட்டு நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோர் பண்டலு. மேஜிக் கியூப் ஸ்டோர் பண்டல் நம்மளுக்கு ஒரு சூப்பரான பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட அப்டேட்டை பற்றி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7-8 பண்டல் நம்மளுக்கு நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் பண்டல், ஃபீமேல் பண்டல், ஏவிஜி கன்ஸ்கின்னு இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்மளுக்கு அப்கமிங்கில் மேஜிக் கியூப் ஸ்டோரில் வரப்போகுது. இது எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு ஒரு 20 பண்டல்கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 கன்ஸ்கின் கொடுத்துருக்காங்க. பண்டல் வகையில் நம்மளுக்கு நிறைய பண்டல் கொடுத்துருக்காங்க. ஒரு 10-15 பண்டல்கிட்ட நம்மளுக்கு நிறைய வாண்டடாக நிறைய பண்டல் நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கன் ஸ்கின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 கன் ஸ்கின் அப்டேட் ஆகிருக்கு. இன்னும் சில பண்டல் நம்மளுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு மேஜிக் கியூப் ஸ்டோர் பண்டலில் இவ்வளோ பண்டல் அப்கமிங்கில் நம்மளுக்கு வர வேண்டியிருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஒரு சில பண்டல் லான்ச் பண்ணுவாங்க. நம்மளுக்கு நியூ பண்டல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபுட்பால் ஜெர்சி மாதிரி, ஃபுட்பால் காஸ்டியூம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிரிக்கெட் காஸ்டியூம் லான்ச் பண்ணுறாங்க. கிரிக்கெட் காஸ்டியூம் இதில் நம்மளுக்கு 5 கலர் வந்திருக்கு. 5 கலருமே 5 விதமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வரப்போகிற கிரிக்கெட் காஸ்டியூம் நம்மளுக்கு பிளாக், ரெட், ஒயிட், எல்லோ எல்லா கலரும் கலந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான காஸ்டியூமை நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காஸ்டியூம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒன்று க்ரீன் ஒயிட்டு, ஆரஞ்சு ஒயிட்டு, பிளாக் ஒயிட்டு, இந்த மாதிரி கலரில் நம்மளுக்கு லான்ச் ஆகுது. பண்டல் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. 5 கலரில் 5 காஸ்டியூம் வேறு லெவல் பங்கமாக நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. 5 காஸ்டியூமும் 5 விதமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வரும்போது ஒரே லக்கி ரயிலில் தான் லான்ச் பண்ணுவாங்க. இல்லைனா நம்மளுக்கு ஏதாவது வெப் ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காஸ்டியூம் நியூவாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டைமண்ட் அதிகமாக கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் சேம் ஒர்த்து கிடையாது. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரேங்க் சீசன் 33 நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. அவதார் பேனர் டிஷர்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குற கன்ஸ்கின் இந்த மாதிரி நம்மளுக்கு லீக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிஷர்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படியே ரெட் கலரில் ரத்தத்தில் மிதந்த மாதிரி ஒரு காஸ்டியூம், வேறு லெவல் பயங்கரமாக இருக்குது. அவதார் பேனர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஒரு சிம்பிளாக கொடுக்குற பேனர் அவதார் தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எந்த வித்தியாசமும் எதிர்பார்க்க முடியாது. அதை நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ரேங்க் சீசனோட அந்த அவதார் பேனர் இந்த மாதிரி இருக்க போகுது. ஒவ்வொரு ரேங்குக்கு ஏற்ற மாதிரி கோல்டு, பிளாட்டினா, ஹீரோ, கிராண்ட் மாஸ்டர் இதுக்கெலாம் நம்மளுக்கு எந்த அவதார் கொடுப்பாங்களோ அதே அவதார், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஒரு கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு லாங் ரேஞ்சில் உள்ள கன் ஸ்கின்னு இதுதான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. AC-80 வேறு லெவல் சூப்பரான ஒரு ஸ்கின்னு. ஆமோ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்மரி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. கன் ஸ்கின் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. போன பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த பேஜ் அப்டேட்டில் அந்த மந்த்லி மெம்பர்ஷிப் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. வெறும் 799 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. கூகுள் ரீடிம் கூட வச்சு நான் அதை கிளைம் பண்ணிட்டேன். இந்த ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க, அந்த பேமெண்ட் சக்சஸ், 224 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அதை உண்மையே கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து பிளே ஸ்டோரில் பார்த்தாலே போதும் உங்களுக்கு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதற்கு நாங்கள் பண்ணுற ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் கூகுள் ரீடிம் கூட ரெகுலராகவே ஃப்ரீயாக எடுக்கலாம். வின்சர்கோல்ட் ஆப் இருக்குது, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேடுங்க. இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாக நிறைய கேம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேமே ப்ளே பண்ண தேவையில்லை ப்ரோ, எடுத்த உடனே கேம் எல்லாம் ப்ளே பண்ண சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்க தெரியும் எனக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன், எந்த கேமே நீங்கள் ப்ளே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமெண்ட் எடுக்கிற கேம் ப்ளே பண்ணுங்கள். இந்த கேம் ப்ளே பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக டைமெண்ட் கிடைக்கும். அந்த டைமெண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்களே வித்ரா பண்ணிக்கிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் ரீடிம் கோடு, நீங்கள் ஒரு கேம் விளாண்டு முடிச்சாலே போதும் 100 பாயிண்ட் கொடுக்குறாங்க. 100 பாயிண்ட் 10 மேட்ச் விளாண்டிங்கன்னா போதும், வெறும் 10 நிமிஷத்துக்குள்ள 100 ரூபா மதிப்பில் கூகுள் ரீடிம் கூட ஃப்ரீயாக எடுக்கலாம். வின்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். இது நியூ வெர்ஷன், ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதுவரை வெரிஃபிகேஷன் பண்ணாத நம்பர் கொடுத்து பண்ணுங்கள். கூகுள் ரீடிம் கோடு உடனே கிடைக்கும். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க் நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு வரப்போகிற ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் ஓப்பன் ஆக போது பரம்படா ட்ரீம் அப்படிங்கிற ஒரு நியூ ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை பற்றி சில பேருக்கு வந்து ப்ரோ அந்த ஈவெண்ட் எப்படி தான் வரும், நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக அப்படி கேட்டிங்கன்னா அதில் என்னென்ன வரப்போகுது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்மளுக்கு அட்வான்ஸாக கிடச்சிருக்கு. ஏன்னா அட்வான்ஸ் சர்வர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸான அப்டேட்லாம் கிடைக்கும். அதை வச்சு நான் உங்களுக்கு அப்டேட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கேமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்முடா ட்ரீம் அப்படிங்கிற ஒரு நியூ மெத்தட் நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே நிறைய ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம லாகின் ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 இங்கிபேட்டர் வவுச்சர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த வவுச்சர் நம்ம ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு
நியூவாக ஒரு நியூ ஸ்கேவிங் லான்ச் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு வரப்போகுது. இது டைம் அவுட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸ்கேவிங் அனிமிஷனல் எமௌண்ட் வேறு லெவல், பயங்கரமாக இருக்குது. இது நம்மளுக்கு வரப்போகுது. இந்த மெத்தட் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம், வரப்போகுது அப்படிங்கிற மேட்டர் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம பர்முடா ட்ரீம் அந்த ஈவெண்ட்டை முன்னிட்டு இதை லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஃப்ரீ ரிவார்டு கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக ஃபீமேல் பண்டல் நம்மளுக்கு கிடைக்கிது, அது நம்மளுக்கு முக்கியமான ரிவார்டு. அது போக பராங்கு ஸ்கின் இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயாக எடுக்கிற ஒரு சின்ன டாஸ்க் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மூணு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆன்சருங்கிறது வந்து நம்ம சரியான ஆன்சர் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது ஏதோ ஒன்று அமுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மூணு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு மூணு ரிவார்டு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்மாலான ரிவார்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குற இந்த கிரீன் கலர் பாக்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு ரேரான ஐட்டம் இருக்குது. அது என்ன ஐட்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபீமேல் பண்டல் கிடைக்குது. பண்டல் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃபீமேல் பண்டல். அது நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கத்தி ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் பார்க்குறதுக்கு வேறு லெவல், பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்கின் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கின்னை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு இங்கு பெற்று, ரெண்டு டைமண்ட் ரயில் வவுச்சர், ரெண்டு வெப்பன் ரயில் வவுச்சர், இந்த மாதிரி வவுச்சராக ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த ஒரு டாஸ்க் இருக்குது. இது எல்லாமே கமிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்முடா ட்ரீம் ஈவெண்ட்டோட ஃபுல் காலண்டர் அட்டவணை இதான் இதான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது 100% நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கு பெற்று பண்டல் சாம்ராய் ஓல்டு ரேர் பண்டல், அந்த பண்டலை நம்மளுக்கு ரீலன்ச் பண்ண போகிறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரீலன்ச் பண்ண போகிற ஒரு ஓல்டு இங்கு பெற்று ரிட்டர்ன் நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. நம்ம சாம்ராய் இங்கு பெற்று எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இங்கு பெற்று எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வெறித்தனமாக இருப்பீங்க. இந்த இங்கு பெற்று தான் நம்மளுக்கு ரிட்டர்னில் கொண்டு வர போகிறாங்க. காஸ்ட்யூம் வேறு லெவல் ஓபியாக இருக்குது, ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்ட்யூம். ஏன்னா இந்த சாம்ராய் பண்டல் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு காஸ்ட்யூம் என்னடி கேட்டிங்கன்னா அதோட தொப்பி தான். அந்த மாஸ்க் பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு வேறு லெவல், பயங்கரமாக இருக்கும். இந்த மாஸ்க் ஓல்டு பிளேயர் எல்லா திட்டமே இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரேரான மாஸ்க் தான். இதை நம்மளுக்கு இங்கு பெற்றில் மறுபடியும் ரீலான்ச் பண்ணுறாங்க. எப்பவும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இங்கு பெற்றுனா வவுச்சர், அதாவது ரிட்டர்னில் வந்துச்சுன்னா வவுச்சர் வச்சு நம்ம ஸ்பின் பண்ண முடியாது, அது ஒரு கண்டிஷன். அது போக நம்மளுக்கு டைம் எடுத்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பண்டல் மூணு பண்டல் கொடுப்பாங்க, கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே எடுத்து உடனே கிடைக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டே வராது. ஏன்னா ரிட்டர்ன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா டைம் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பிடுங்கணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நம்மளுக்கு வரப்போகுது, ரீலான்ச் பண்ணுறாங்க. டைம் எடுத்து கொடுத்து வாங்குற அளவுக்கு இது பெஸ்ட்டாக அப்படி கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் உள்ள காஸ்ட்யூம்லாம் வேறு லெவலில் பங்கமாக இருக்கும். மூணாவது உள்ள காஸ்ட்யூம் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காஸ்ட்யூம் செம லுக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. வரப்போகிற சாம்ராய் பண்டல் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்குற பண்டல் இது தான். இங்கு பெற்ற சாம்ராய் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்கறது, அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் லான்ச் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மேஜிக் கேம் ஸ்டோரில் நம்மளுக்கு ரிட்டர்னில் நிறைய பண்டல் அப்டேட் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த வரப்போகிற பண்டல் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருக்குது, அதே ஃபுல் அப்டேட்டை பார்த்துருப்பீங்க. ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க் நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். இனி மாதிரி கூகுள் ரீடிம் கோடு ஃப்ரீயாக நீங்கள் அன்லிமிட்டடாக எடுத்துகிட்டே இருக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.